அம்பாசமுத்திரா ஜே கே டிவிஎஸ்ல இருக்கிறோம். தீபாவளி வேற நெருங்க போகுது, நம்ம அப்படியே கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பைக்கை டிவிஎஸ் ரைடர் பைக்கை இந்த இடத்துல ஷோ அனுப்பிருக்காங்க. ஸோ அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைஸ் எல்லாம் என்னன்றத அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். நான் அந்த ஜேகே டிவிஎஸ்லேருந்து ஜாயின் பண்ண ஒரு 8 மாதக்காலமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம அம்பாசமுத்திரத்தில் ஜேகே டிவிஎஸ்ங்கிறது ஒரு 32 வருஷ காலமாக வெற்றி கொடி நாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வர என்னென்னா மக்களாக வந்து பணியாற்றிகிட்டு இருக்காங்க. நல்ல சர்வீஸு, ப்ளஸ் ஒரு மாதம் எங்களுக்கு ஒரு 650 வண்டி சர்வீஸ் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் என்னென்னா அம்பாசமுத்திரம் மார்க்கெட்டில் இப்படி ஒரு ஷோரூம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்னா மாதம் எங்களுக்கு வந்து 60+ வெஹிக்கிள் சேல் ஆகுது. அம்பாசமுத்திரம் நீங்கள் வந்து வேகன் ரிப்போர்ட்டுங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அம்பாசமுத்திரத்தில் டிவிஎஸ் மார்க்கெட்லேயே நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருப்போம். அதுக்கப்புறம் தான் ஹோண்டா, ஹீரோ, நம்ம காம்படேட்டர்ஸ்லாம் பின்னாடி தான் வருவாங்க. ஸோ நம்ம தான் நம்பர் ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, மேன் பவர் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் ஜேகேங்கிறது நம்பர் ஒன். தரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வரவேற்கிறதும் சரி, வண்டி வாங்கும் போதும் சரி, புக்கிங் சரி, புக்கிங் போட்டதுக்கப்புறம் வண்டி டெலிவரி கொடுக்கும்போதும் சரி, எங்கள் நாங்கள் ஃபுல்லாக எங்கள் டீமே உங்களுக்கு வந்து கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் டெலிவரி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் வண்டி டெலிவரி ஆகி ஒரு 3 நாளில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், வண்டி எப்படி சார் இருக்குது அப்படி எங்கள் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. சர்வீஸ் ரிமைண்டருக்கு எங்கள் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வண்டி எப்படி சார் இருக்குது, சர்வீஸ் உங்களோட கஸ்டமரோட ட்ரபிள்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, லைக் ஸ்டார்டிங் ட்ரபிள் சொல்லியிருக்கலாம், புது வண்டியில் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதுவுமே என்னென்னா நம்ம டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மளோட டெக்னிக்கல் டீமும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இம் ஃபோன்லேயும் சில விஷயங்கள் நம்ம நடக்கும், சில விஷயங்கள் வந்து கஸ்டமர் நேரிலேயே போயிட்டு எங்கள் டீம் நேரிலே போயிட்டு அதை சர்வே பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்து வருவாங்க. ஸோ அதனால் எங்களோட சக்ஸஸ்க்கு மெயின் பார்ட்டு 32 இயர்ஸாக இன்னும் ஜேகே வந்து 1990 ஆரம்பிச்சிருக்க நிறுவனம் இன்னும் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் மக்கள் சர்வீஸ் பண்ணுது, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுது. ஸோ இப்போ தீபாவளிக்கு வந்து புதுசாக லாங்க் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் ரைடர். அதாவது என்ன, ஒரு கம்ப்யூட்டர் பைக் தான் எல்லோரும் விரும்புவாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸ்போர்ட்ஸ் அதாவது என்னென்னா எக்கனாமிக்கலாக, அதாவது சில கஷ்டம். அது இப்போ பல்ஸ் எங்கிட்ட அப்பாச்சி இருக்குது, அப்பாச்சி 1cc, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட் ப்ரீமியம் வெஹிக்கிள் லுக்கு தான் கொடுக்கும் இல்லையே, ஸ்போர்ட் பைக். அது அப்படிங்கும் போது மைலேஜ் எக்கனாமிக்கலாக உங்களுக்கு இது கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஆமாம், ஆனால் வண்டியை பொறுத்தவரை நல்லாயிருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை டிவிஎஸ் அது மக்களின் கருத்து கணிப்பை இதை எடுத்துகிட்டு மக்களின் தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணும் வகையில் இந்த வண்டி வந்திருக்கு. அதாவது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ளஸ் ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ புக்கிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது வண்டி. வந்து எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து புக் பண்ணுறாங்க. வண்டி டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டபுள் சீட் கொடுத்துருக்காங்க, 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வித் டிஸ்க் பிரேக்கு. இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா ப்ளூடூத் கனெக்ஷன், டிஜிட்டல் மீட்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம லாங் டிரைவ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீங்கள் வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். மொபைல் சார்ஜிங், ஆமாம். அதாவது பவர், நம்மளோட மொபைல் பவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் கிடையாது. நீங்களே அதுலேயே ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் எல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக அங்கேருந்து திருச்செந்தூர் வர போயிட்டதில் நீங்கள் ஜிபிஎஸ் நேவிகேஷன் எதுனாலும் போட்டாலும் சார்ஜ் இறங்கணும்னு அவசியமே கிடையாது. வண்டியிலே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒரு ட்ராவலர், லாங் ட்ராவலர்னா சூப்பர். அங்கேருந்து சென்னை வரனாலும் போகலாம். மொபைல் சார்ஜர் எடுத்துகிட்டு போகணும் அவசியமே கிடையாது. ஸோ வண்டியிலே கனெக்ஷன் இருக்குது, 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நீங்கள் அழகாக லாங் ட்ராவலில் இதில் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் கம்ப்யூட்டர் பைக், அதாவது நாங்கள் சர்வீஸ் வந்தக்கூடிய கஸ்டமர்ட்டு கேட்குறோம், 65 to 65 ஆவரேஜாக கிடைக்குன்னு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள எக்கனாமிக்கலில், ஃபியூல் எக்கனாமிக்கலில் 60 கிடைச்சி ஒரு 125cc 60 கிடைக்கிது. இந்த செக்டரில் ரொம்ப சக்ஸஸ். அந்த மாதிரி வண்டி டிசைனு, இதில் இன்னொரு மெயின் ஆகல வந்ததுன்னா 5 கியர் டிரான்ஸ்மிஷன். ஆமாம், 5 கியர் இருக்குது. ஸோ 125ங்கிறது 5 கியர் கொடுக்க பெரிய விஷயம். அதாவது ஏன்னா 160 அதுக்கு மேலே உள்ள வண்டி தான் 5 கியர் கொடுப்பாங்க. ஸோ இது 125 நமக்கு 5 கியர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இன் ஃபியூச்சரில் ஏபிஎஸும் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம் ஆமாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட ஒரு ரொக்கேஷன் என்ன, டிவிஎஸ்ங்கிற ஒரு பிராண்ட் வந்து நம்மளோட தமிழனோட பிராண்டு. இது வந்து மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியாங்கிறத பெருமையை சொல்றத விட நம்ம தமிழன், நம்ம டிவி சுந்தரமையங்கையாரோட கம்பெனியில் வளர்ந்து இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அளவுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கோங்கிறது உண்மையிலேயே பெருமைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம், சரிங்களா? அதனால் எல்லாருமே வாங்க, ஜேகே ஆட்டோவுக்கு வாங்க.